இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கர்ப்பூரி தாக்கூரின் 100வது பிறந்த நாளில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்திருக்கிறது. ஜனதா கட்சி உருவாக்கிய இந்தியாவின் மகத்தான தலைவர்களில் ஒருவர் இவர். ஜன்நாயக், அதாவது மக்களின் நாயகன் என்று பீகார் மக்கள் அவரை அன்போடு அழைக்கிறார்கள். யார் இந்த கர்ப்பூரி தாக்கூர்? பீகார் சமஷ்டிபூர் மாவட்டத்தில் 1924 ஜனவரி 24 தேதி ஏழ்மையான நாவிதர் குடும்பத்தில் பிறந்தவர் கர்ப்பூரி தாக்கூர். கல்லூரியில் படிக்கும் போதே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு 2.5 ஆண்டுகள் சிறை சென்றார். அதனால் அவரது படிப்பு பாதியிலேயே நின்றது. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி எம்எல்ஏ ஆனார். 1952 முதன்முதலில் பீகார் எம்எல்ஏவானார். 1988 இறக்கும் வரை எம்எல்ஏவாக இருந்தார். இடையில் ஒரே முறை இந்திரா காந்தி இறந்தபோது ஏற்பட்ட அனுதாப அலையால் மட்டுமே தோற்றார். தொழிலாளர் போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். தொழிலாளர் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்ததால் பீகார் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்தது. கல்வி அமைச்சரானார், பிறகு துணை முதல்வரானார். 1970 முதல்வரானார். பீகாரில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைத்த முதல் முதல்வர் என்ற பெயரை பெற்றார். 6 மாதமே ஆட்சியில் இருந்தபோதும் பீகாரில் மதுவிலக்கை அமல்படுத்தினார். பின்தங்கிய பகுதிகளில் ஏராளமான பள்ளி கல்லூரிகளை திறந்தார். எமர்ஜென்சி காலத்தில் ஜனநாயக வழியில் போராட்டங்களை நடத்தி சிறைக்கு சென்றார். எமர்ஜென்சியின் போது நடந்த அடக்குமுறைகள் காரணமாக 1977 தேர்தலில் காங்கிரஸ் மோசமான தோல்வியை தழுவியது. பீகாரில் ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தது. 2வது முறையாக முதல்வரானார் கர்ப்பூரி தாக்கூர். நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஜமீன்தார்களிடம் இருந்த அதிகப்படியான நிலங்களை அரசுடைமையாக்கினார். நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலங்களை வழங்கினார். வேலைவாய்ப்பு கேட்டு போராடிய 1000கணக்கான என்ஜினியர்களுக்கு அரசாங்க கான்ட்ராக்டுகளில் முன்னுரிமை கொடுத்தார். பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை கண்டறிய கமிஷன் அமைத்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 12%, பிற்படுத்தப்பட்டோரில் ஏழைகளுக்கு 8%, பெண்களுக்கு 3%, உயர்சாதி ஏழைகளுக்கு 3% என அவர் அமல்படுத்திய இடஒதுக்கீடு கர்ப்பூரி தாக்கூர் ஃபார்முலா எனப்பட்டது. இதுபோல பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த காரணத்தால் கர்ப்பூரி தாக்கூருக்கு எதிராக அரசியல் சூழ்ச்சி நடந்தது. அரசியலை விட்டு விலக ஜனதா கட்சிக்குள்ளே இருந்த அரசியல் எதிரிகள் போர்க்கொடி தூக்கினர். 2 ஆண்டில் முதல்வர் பதவி பறிபோனது. ஆனால் சாமானிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு அவர் செய்த உதவிகள் அவரை கைவிடவில்லை. எதிர்ப்புகள் இருந்த போதும் அதன் பின்பும் தொடர்ந்து தேர்தல்களில் ஜெயித்து எம்எல்ஏவாகி வந்தார். கர்ப்பூரி தாக்கூரின் இடஒதுக்கீடு ஃபார்முலாவை அடித்தளமாக வைத்தே மண்டல் கமிஷன் பரிந்துரையை பிரதமர் VP சிங் அமல்படுத்தினார். அவர் செய்த உதவிக்கு நன்றி கடனாக இன்றும் அவர் பேரில் பல கல்லூரிகள், மருத்துவமனைகள், பள்ளிகளை பீகார் முழுவதும் பார்க்க முடிகிறது.